சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களை மிகவும் மகிழ்விக்கக்கூடிய, உங்களுடைய வனாந்திரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பேசப்போகிறார். அதோடு கூட என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த அற்புதமான சாட்சியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாம் வேதத்தை தியானிக்கலாம். இசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35:1 வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். இன்றைக்கு கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரத்தை போல, ஒரு வறண்ட நிலத்தை போல இருக்கிறதே என்றால், இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வனாந்திரம் மகிழுமாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த வனாந்திரத்தின் சூழ்நிலை, இந்த வனாந்திரத்தின் அனுபவம் எப்படி இருக்கும் என்று நாம் தியானிக்கலாம். 8:15 வேதம் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவர் என்று வேதம் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது இந்த வசனம் சொல்லுகிறது, கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் உள்ள ஒரு இடம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வனாந்திரத்தின் பாதையில நான் எங்க சர்ப்பத்தை எங்க பார்க்கிறேன், தேள் எங்க பார்க்கிறேன் நீங்க யோசிக்க வேண்டாம். இன்றைக்கு கொள்ளிவாய் சர்ப்பமும் தேளும் எதை குறிக்கிறதே என்றால், நீங்க யோசிங்களேன், இது ரெண்டும் உங்களை கடிக்கும் பொழுது இமீடியட்டா அது உங்களுடைய உயிருக்கே ஆபத்தானதாக மாறிவிடும். இது கடித்த உடனே இதனுடைய விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சரீரத்துல பரவி அது உங்களுடைய உயிரை கொல்லக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆயுசு நாட்களை குறைப்பது போல அமைந்திருந்தால், நீங்கள் வனாந்திரத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் என்ன ஒரு கடன் பிரச்சனையில தானே இருக்கேன், இது எப்படி என்னுடைய உயிருக்கு ஆபத்தாகும் என்று. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடன் பிரச்சனை அல்லது ஏதோ ஒரு வியாதி அல்லது ஏதோ நீங்க வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு பிரச்சனை உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக மாறுவது எப்பொழுது தெரியுமா? இந்த பிரச்சனை எப்பொழுதுமே உங்களுடைய இருதயத்துல, உங்களுடைய மனதுல நீங்க எதை செய்தாலும் உங்க மனசுல ஓடிட்டே இருக்கும் பொழுதுதான். நான் சில பேர் சொல்ல கேட்டிருக்கேன், இந்த பிரச்சனை நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில ஆயுசுனாலே குறைஞ்சிரும் போலன்னு சொல்லி. காரணம், இந்த பிரச்சனைகள் நீங்க தூங்கினாலும் சரி, நீங்க ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்துல உங்க மைண்ட்ல ஒரு மூலையில இருந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ள கவலைகளை கொண்டு வரும் பொழுது, அந்த கவலை உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய மனதையும் நோகடிக்கும். நாளடைவுல அது வியாதியாக மாறும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆயுசு நாட்களை குறைப்பதாக அமையும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, வனாந்திரம் உங்களுடைய ஆயுசு நாட்களை குறைத்து கொண்டிருக்கலாம். 2வது வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம், தண்ணீர் அல்லாத வறட்சியான ஒரு இடம் என்று. நம்முடைய வேதத்துல இந்த தண்ணீர் என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பொருளாதார விதத்துல அல்லது உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களிலே குறைவு பட்டு வறட்சியான ஒரு நிலத்தை போல உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வனாந்திரத்தின் பாதைகளில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்களேன், உங்க கை நிறைய நீங்க சம்பாதிக்கலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு புத்தலான பையில் போட்டது போல உங்களுடைய வருமானங்கள் எல்லாம் ஒரு மாசத்தினுடைய கடைசிக்குள்ள உங்க கையில எந்த காசுமே இல்லை, அல்லது மாசத்தினுடைய மத்தியிலே உங்க கையில காசே நிக்க மாட்டேங்குது, வறண்டு போயிருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில பிள்ளைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாத குறைவு, ஏதோ ஒரு குறைவு உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, நீங்கள் தண்ணீர் இல்லாத இந்த வறண்ட நிலமாகிய வனாந்திரத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். 3வது அந்த வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். உதாரணமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு பயங்கரமான தலைவலின்னு வச்சுப்போமே, நான் என்னுடைய வீட்டில் போய் என் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குதுன்னு சொல்கிறேன். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, மாத்திரை போடு இல்லைன்னா தையல் ஏதாவது தேய்ச்சா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், நான் அனுபவிக்கிற அந்த வலியினுடைய ஆழம், நான் அனுபவிக்கிற அந்த வேதனை சொல்லி அல்லது வார்த்தைகளால் நான் அதை கன்வே பண்ணனா அது அவங்களுக்கு புரியாது. அனுபவிக்கிற எனக்கு தான் அது பெரிய பிரச்சனையாக தெரியும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பாதை மற்றவர்களுடைய பார்வையில் ரொம்ப சின்ன பிரச்சனையாக தெரியலாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி, ஆனால் அந்த பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிற, அந்த பாதை நிமித்தம் வருகிற அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிற, அந்த பாதையின் நிமித்தம் நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த கண்ணீர்
இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது பயங்கரமான பெரிய வனாந்திரம். இந்த வனாந்திரத்தின் வழியில் நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் அது பெரிய வனாந்திரம் என்பதனுடைய அர்த்தம் புரியும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வனாந்திரத்தை போன்ற சூழ்நிலைகள் உங்களுடைய ஆயுசு நாட்களை குறைத்து கொண்டிருக்கிறதா? அல்லது பெரிய பயங்கரமான ஒரு பாதையில் நான் போயிட்டுருக்கிறேன், இது எங்கே போய் முடியுமோ தெரில அப்படின்னு நீ யோசிக்கிறீங்களா? ஒரு சின்ன பாதையில் நடந்தால் கூட ஏதோ நம்ம இங்கே எங்கே வழி போகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு பெரிய பாதையினோட நீங்கள் போகும்பொழுது எந்த இடத்துல என்ன வரும், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது. அல்லது தண்ணீர் அல்லாத வறட்சியான ஒரு நிலத்தை போல என்னுடைய சூழ்நிலை இருக்கிறது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னோட வாழ்க்கையில் நான் மேன்மையை பார்க்கவே முடியலை, ஒரு உயர்ந்த நிலைக்கு என்னால் வரவே முடியலைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் வனாந்திரத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த வனாந்திரத்தை மகிழ்ச்சியாக்கும்படி தேவன் அதை செழிப்பாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்ததாக நீங்க யோசிக்கலாம், பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்கு, ஆனா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஒருவேளை மற்றவங்களை விட நான் சரியான பாதையில தான் நடந்துகிட்டு இருக்கிறேன், ஏச பார்க்க நான் உண்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் என்று நீ நினைச்சீங்கன்னா, இந்த வனாந்திரத்திலையும் ஆண்டவர் ஏன் என்று உங்களுடைய கேள்விக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 29:5 சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் அளவும் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான அந்த வல்லமையை உங்களுடைய சூழ்நிலையிலே தேவன் வெளிப்படுத்தும்படியாக இந்த வனாந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், தேவன் அதை வெளிப்படுத்தி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பிரச்சனைகளை கடந்து போவதற்கும் உலக பிரகாரமாக ஒருத்தர் தன்னுடைய பிரச்சனைகளை கடந்து போவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு உதாரணமாக, உலகத்தில் இருக்கவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு வச்சுப்போமே, இயேசுவை அறிந்த உங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்கு. ஆனால் சிலருடைய வாழ்க்கை, உலகத்தில் இருக்கிறவங்க கடன் பிரச்சனை நிமித்தம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு போயிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறார், தேவன் உங்களை தேற்றி கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் யோசிங்களேன், இந்த வனாந்திரமான இந்த பாதையில் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிக்காண்பித்து தம்முடைய மகிமையின் நாமத்தை உயர்த்துவதை உங்களுடைய வாழ்க்கையில அவர் காண்பிக்கிறார். இதற்கு தான் இந்த வனாந்திரத்தின் பாதை. அடுத்ததாக 2வதாக, ஏன் வனாந்திரம்? உபாகமம் 8:15 வேதம் சொல்கிறது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து இந்த வனாந்திர பாதையில் தேவன் நடத்தி வந்திருக்கிறார் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை இந்த வனாந்திரத்திலேயே முடிஞ்சு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடையாது. இதற்கு பின்பு தேவன் பின் நாட்கள் என்ற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த பின் நாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டுதான் உங்களை சிறுமைப்படுத்தி உங்களை டெஸ்ட் பண்ணி இந்த வனாந்திரத்தின் பாதையில ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால இன்றைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் எனக்கு ஏன் இது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதலாவது கர்த்தர் தம்முடைய பயங்கரமான வல்லமையை உங்களுடைய பிரச்சனையின் பாதைகளிலே காண்பித்து உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய இந்த வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். 2வது, இந்த வனாந்திரம் இப்படியே தொடரப்போவதில்லை, இதற்கப்புறம் ஒரு பின் நாட்கள், பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபியூச்சர், குளோரியஸான மகிமையான ஒரு எதிர்காலத்தை, பின் நாட்களை ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் உங்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு இந்த வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்ததாக, ஒருவேளை நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வனாந்திரத்தின் பாதைகளில் நடந்து கொண்டிருக்கலாம், ஆனால் வனாந்திரத்தில் நடக்காத அல்லது எந்த பிரச்சனையுமே இல்லாமல், எந்த பாடுகளுமே இல்லாமல், எப்படிப்பட்ட மாறுபாடான சூழ்நிலைகளுமே இல்லாமல் ரொம்ப ஹாயாக, ரொம்ப ஃப்ரீயாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அவர்களை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். காரணம், இந்த வனாந்திரத்தின் பாதையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப சிறப்பான, உங்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய 4 விதமான சிறப்பான காரியங்களை வைத்திருக்கிறார். அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நாம் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 32:10 வேதம் சொல்கிறது, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறத பார்த்தீங்களா? வனாந்திரத்திலே தேவன் யாக்கோபை கண்டுபிடித்தார், அந்த இடத்துல அவனை உணர்த்தினாராம், அந்த இடத்துல
தேவன் அவனை கண்மணியை போல காத்தார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத நாட்களை விட உங்களுக்கு பிரச்சனைகள் உள்ள, உங்களுக்கு அழுத்தம் உள்ள நாட்களில் நீங்கள் நடக்கும் பொழுது, அதுதான் மனாந்தரத்தின் பாதை, வறட்சியுள்ள ஒரு இடம், அதில் நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கும் பொழுது அதிகமாக நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிப்பீங்க. முன்பு நீங்கள் செய்த ஜெபத்தை விட, முன்பு நீங்கள் தேவனை துதித்ததை விட, முன்பு நீங்கள் கர்த்தரை தேடினதை விட, இந்த மனாந்தரத்தின் பாதையில் கர்த்தர் உங்களை கண்டுபிடிக்கும் பொழுது அதிகமாக அவரிடத்துல நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க. அதிகமாக நீங்கள் கர்த்தரை நெருங்குவதை, அதிகமாக தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவதை உங்களால் உணர முடியும். இந்த மனாந்தரம் அல்லது இந்த பாதை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இது உங்களுடைய ஜீவனை கொள்ளுவதாகவோ, உங்களுடைய ஜீவனை அழிப்பதாகவோ அமையாதது. காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களை விட நீங்கள் ஏன் சோர்ந்து போகல தெரியுமா? கர்த்தர் உங்களை கண்மணியை போல இந்த வனாந்திரத்தின் பாதைகளிலெல்லாம் காத்து வந்திருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய கண்மணியிலே ஒரு தூசி படும் பொழுது அந்த இமைகள் மூடி மூடி திறந்து அந்த தூசியை வெளியே எடுத்து நம்முடைய கண்மணியை பாதுகாக்கிறத பார்க்குறோம். ஆனால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிற அந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை காத்து கொள்ளும் பொழுது, ஒருவேளை உங்களுடைய சத்துருக்கள் உங்களை அசைச்சு பார்க்கலாம், ஒருவேளை உங்களுடைய சத்துருக்களுடைய வார்த்தைகள் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியம் இன்றைக்கு உங்களை மனமடிவாக்கி கொண்டிருக்கலாம், நீங்கள் கலங்கி போய் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் கண்மணியை, உங்கள் இமையை காக்கிறதை விட அதிகமாக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 32:11 நான் வாசிக்கிறேன். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் உங்களை வனாந்திரத்தில் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய பாதைகள் ரொம்ப கஷ்டமாக முட்கள் நிறைந்த பாதைகளாக இருக்கலாம், அல்லது வேதவசனம் சொல்லுகிறது போல தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்பது போல, தண்ணீரை போன்ற ரொம்ப பலமான பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கழுகை இந்த இடத்துல உதாரணமாக உவமையாக கர்த்தர் சொல்லி சொல்லுகிறதை பார்க்குறோம். ஒரு கழுகு இருக்குது, அது தன்னுடைய கூட்டில் தன்னுடைய குஞ்சுகளை பொறுத்து வைத்திருக்கிறது. ஆனால் ஒரு டைம் வருது, உன்னதமான இடத்தை நோக்கி இந்த கழுகு பயணிக்கிறோம், இந்த குஞ்சுகளை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளணும். அதனால் தான் கட்டின கூட்டையை கலைத்து அந்த குஞ்சுகளின் மேல் அப்படியே அசைவாடி அந்த குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் மேல் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே பறந்து சென்று சுமந்து செல்வதை போல கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த வனாந்திரத்தின் பாதையில சுமந்து சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் கடந்து நடந்து வந்த அந்த கால் தடங்கூட இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை சுமந்து செல்கிற தேவனாய் இருக்கிறார். இப்போ எவ்வளவு சுகத்தை என் தேவனுடைய தோளிலே நீங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தர் தான் உங்களை சுமந்து கொண்டு போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாளும் உங்களுடைய வனாந்திரத்தை நினைத்து, உங்களுடைய பிரச்சனைகளை நினைத்து, உங்களுடைய வறட்சியை நினைத்து, உங்களுடைய ஆசீர்வாத குறைவுகளை நினைத்து நீங்கள் சலித்து கொள்ள மாட்டீர்கள். ஒரு நாளும் தேவனை நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம். உங்களை தம்முடைய தோள்களிலே சுமக்கிற ஒரு அன்பு நேசரை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். அதனால் இந்த வனாந்திரத்தின் பாதையில் நீங்கள் நடக்கலை, முட்கள் மத்தியில் நீங்கள் போல, கர்த்தர் தம்முடைய பாதங்களை அந்த முட்களிலே பதித்து, தம்முடைய பாதங்களை அந்த தீயின் மத்தியிலே பதித்து உங்களை சுமந்து கொண்டு போகிறார். அதனால தான் இன்னும் நீங்கள் சேதப்படாமல் இருக்கிறீங்க, அதனால தான் இன்னும் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்க, அதனால தான் இன்னும் கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்தி கொண்டே வருகிறார். தைரியமாருங்க, வனாந்திரத்தின் பாதையில் கண்மணியை போல நடத்துகிற தேவன், இரண்டாவது உங்களை சுமந்து செல்கிற தேவன், மூன்றாவதாக வனாந்திரத்திலே தேவன் செய்யக்கூடிய அற்புதம் என தெரியுமா? உபாகமம் 32:12 வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இந்த வனாந்திரத்தில் நீங்கள் நடக்கும்போது நிறைய நேரம் நீங்கள் மட்டும் தனியாக அல்லது ஒரு இருட்டில் நடப்பது போல இருக்கலாம். உங்களுக்கு பாதைகள் தெரியாது, வழி தெரியாது, அடுத்தது என்ன செய்யணுங்கிறது தெரியாது. ஒருவேளை இந்த வியாதியில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த வியாதியின் நிமித்தம் உங்களுடைய சரீரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டு இருப்பதை உணர்ந்தீங்கன்னா, அடுத்து நான் என்ன செய்வேன், எந்த டாக்டரை போய் பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். காரணம் என்ன தெரியுமா? இந்த தனிமையின் பாதையான வனாந்திரத்தில், பெரிதான பயங்கரமான
வனாந்திரத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது மற்ற மனுஷர்கள் அல்ல, மற்ற தெய்வங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை நடத்தினார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் வனாந்திரத்தில் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த இடத்தை நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்த ஒரு அற்புதமான சாட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஏற்கனவே இந்த சாட்சியை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இந்த சாட்சியினுடைய தொடர்ச்சி தான் இந்த வசனத்துக்கு ஏற்றது போல் அமைந்திருக்கிறது. 2015 நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் பயங்கரமான மழை, அதில் எங்களுடைய ஏரியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. என்னுடைய வீடு முழுவதுமே அதில் மூழ்கி போயிருச்சு. அதனால் எங்களுக்கு பல லட்சங்கள் லாஸ், ஏன்னா வீடு மொத்தமாக மூழ்கிறதுனால ஒரு பொருள் கூட அதில் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய நிலைமையில கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் தான் நான் என்னுடைய காலேஜ் ஃபர்ஸ்ட் செமஸ்டரை நான் எழுதணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்கார்ட் புக்ஸ் எல்லாமே நான் ஒரு என்னுடைய பேக்கில் போட்டு, சரி அவ்வளோ தூரம் தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வீட்டு மேல் லேப்பில் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். வீடு ஃபுல்லாகவே மூழ்கிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே என் மனசெல்லாம் ஒரே பயங்கரமான கலக்கம். காரணம், என்னுடைய ரெக்கார்ட் நான் எல்லாமே சைன் பண்ணி வாங்கி ஃபினிஷ் பண்ணி வைத்திருந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அடுத்தது நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதணும், அடுத்தது என்னுடைய செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு நான் படிக்கணும், அந்த புத்தகங்கள்லாம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. நான் என்னுடைய பேக்கில் வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போன புத்தகங்களை தவிர மற்ற புக்ஸ் எல்லாமே வீட்டில் தான் இருந்துச்சு. அப்போது அடுத்த என்னுடைய எக்ஸாம்ஸ் நான் எழுதணும், நான் என்ன செய்வேன் என்பது தெரியாமல் நான் போராடி கொண்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழித்து அந்த பேக்கோட என்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்க்கும் பொழுது அது எல்லாமே ஃபுல்லாக இங்க் பிளாட்டடாக ஃபுல்லாக நனைஞ்சு போய் ஃபுல்லாக சேராகி அப்படி தான் இருந்துச்சு என்னுடைய ரெக்கார்ட். நான் காலேஜ் போய் என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட போய் நான் சொன்னேன் என்னுடைய ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி. தேவன் கிருபையாக அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் நல்ல மார்க்ஸ் எடுக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தெரியும், நான் நிறையாவே அழுதேன், ஏன்னா என்னுடைய புக்ஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு, நான் இந்த எக்ஸாம் எப்படி எழுத போகிறேன் அப்படிங்கிறது தெரியாமல். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நூற்றுக்கு நூறு நான் சொல்லுவேன், இது முற்றிலும் தேவனுடைய நாம மகிமைக்காக நடந்த காரியம் என்று. ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சது, என்னுடைய செமஸ்டர்ஸ்லாம் நான் எழுதி முடித்தேன். ரிசல்ட்டை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய கண்கள் எல்லாம் பூரித்தது. காரணம், அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் காலேஜ் ஃபர்ஸ்ட் வாங்கக்கூடிய மதிப்பெண்ணை தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். நான் யோசித்து பார்க்குற இதற்கு நான் தகுதி உள்ளவள் அல்ல. ஏன்னா என்னுடைய நிலைமை டோட்டலி ஆப்போசிட். எப்படி நான் படிச்சிருப்பேன், அதை நான் எப்படி எழுதினேங்கிறது இப்போ கூட என்னால் யோசித்து பார்க்க முடியல. வீட்டில் எத்தனைக்கும் அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதற்குரிய மனதில் எல்லாருக்கும் ஒரு போராட்டம், ஒரு பயங்கரமான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னை நினைத்தருளி எனக்கு அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் என்ற மேன்மையை கொடுத்தார். நான் எதுக்கு சொல்கிறேன், நான் பெருமைக்காக அல்ல, வனாந்திரத்தில் தேவன் ஒருவரே உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவர் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும்படியாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்தார். கர்த்தர் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார். மனாந்திரத்தில் தான் நடக்கிறீங்க, குறைவுகள் வருகிறது, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் பாடுகள் வருகிறது, நீங்கள் யோசித்து பார்க்காத நேரத்தில் சூழ்நிலைகள் தலைக்கீழாக மாறுகிறது. ஆனால் அந்த நிலைமையிலும் உங்களோடு கூட இருப்பதை கன்ஃபார்ம் பண்ணும்படியாக உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுடைய தலையை மகிமையாக உயர்த்துவதை உங்களுடைய கண்கள் காணும். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை செய்தார், உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் செய்வார். நான் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறேன், நீங்களும் அதே ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க. நான் நம்பின என் இயேசு, அதே இயேசுவை நீங்களும் நம்பினீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய கஷ்டத்தின் சூழ்நிலைகளிலே, உங்களுடைய பிரச்சனைகளிலே, நீங்கள் நினைத்தாத பாதைகளில் வல்லமையாய் அற்புதங்களை செய்து கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று இந்த வசனம் சொல்வது போல உங்களை மேன்மைப்படுத்த அவராலே கூடும். நல்ல வனாந்திரத்தில் ஏன் தெரியுமா நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல். மற்றவங்களுக்கு நடக்காத அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தேவன் தம்முடைய கிருபையை காண்பிப்பார். நான்காவதாக, இதுதான் வனாந்திரத்திலே தேவன் செய்கிற அற்புதத்தினுடைய உச்சம். அடுத்ததாக நான் சொல்ல போகிற காரியம், நான் நம்முடைய வேதத்திலே வாசிக்கலாமா? உபாகமம் 29:5 பின்பகுதி சொல்லுகிறது, உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. எப்போ தெரியுமா கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு? 40 வருஷம் நான் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
இதை சொல்லும்பொழுது எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். காரணம் என்னன்னா, நிறைய நேரங்களை நான் யோசித்திருக்கிறேன், நிறைய ஊழியக்காரர்களையும் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளில் வருவாங்க, அநேக பாடுகளை பட்டு ஊழியத்தின் காரியங்களை அவங்க செய்து கொண்டிருப்பாங்க, வல்லமையாக செய்து கொண்டிருப்பாங்க. அவங்களாகவே தன்னுடைய சாட்சியை சொல்லும் பொழுது தான் அது நமக்கு தெரியுமே தவிர, அது வரைக்கும் அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க அல்லது ஒரு வியாதியோடு இருக்கிறாங்க, இவ்வளவு கடினமான சூழ்நிலையை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க சொன்னால் தான் தெரியும். நம்ம அவங்கள பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளை அவங்க கடந்து வந்ததான் நமக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைய நேரம் அதை நான் அனுபவித்திருக்கிறேன். நான் என்னுடைய பிரச்சனைகளை மற்றவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணதை விட, என்னுடைய பிரச்சனை நாட்களில் என்னுடைய வனாந்திரத்தின் பாதையில் அநேகர் என்னிடத்திலே வந்து பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நான் யோசிப்பேன், ஆண்டவர் இது எப்படி நடக்கிறது? காரணம், வனாந்திரத்தில் கர்த்தர் உங்களை நடத்தும் பொழுது, அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, பார்க்குற மற்றவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சத்துருக்களாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு கண்ணீரின் பாயதிலே நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கிறதே தெரியாது. இது ஒருவேளை நான் தேவனுக்கு முன்பாக நான் மேன்மை பாராட்டுதலாக சொல்லுகிறேன். காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வஸ்திரம் பழசா போகாது, நம்முடைய செருப்புகள் தேய்வதில்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வனாந்திரத்தில் நடக்கிறது மாதிரியே இல்லாதபடிக்கு அலங்காரமாக குளோரியஸாக மகிமையாய் தேவன் நம்மை நிற்க வைப்பார். என்னதான் நீங்கள் வனாந்திரத்தில் நடந்தாலும் கொஞ்சம் கூட அந்த வனாந்திரத்தின் வாடை, அந்த வனாந்திரத்தினுடைய வெப்பம், அந்த வனாந்திரத்தின் கடினமான பாதை, அந்த வனாந்திரத்தின் குழியில் நீங்கள் விழுந்து எந்திரிச்சது கூட தெரியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை நேர்த்திய பியூட்டிஃபுல்லாக அலங்காரமாய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி உங்களை பிரகாசிக்க வைப்பார். இந்த வனாந்திரத்தில் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்பது இவருடைய பிள்ளைகளை, இந்த ஸ்பெஷாலிட்டி, இந்த வனாந்திரத்தின் அற்புதம் உங்களுக்கு வேணும்னா, இந்த வனாந்திரத்தின் பாதைகளில் எல்லாம் இந்த பிரச்சனைகளினூட நீங்கள் போகும்பொழுது கர்த்தரை உங்களோடு கூட, உங்களுக்கு அருகில உங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவரை உங்களோடு கூட நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். அவர் இந்த வனாந்திரத்தை உங்களை நடத்தும் போது தான் இந்த நாலு அற்புதங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அடுத்ததாக, வனாந்திரத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை முடிவு போவது கிடையாது. வனாந்திரம் முடித்து ஒரு மகிமையான அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார். நாம் அதை வாசிக்கலாமா? உபாகமும் 26:9 வேதம் சொல்லுகிறது, எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு தங்களுடைய 40 வருஷ வனாந்திர பயணத்தை கடந்து நடந்து வரும் பொழுது இந்த வார்த்தைகளை சாட்சியாக சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பிரச்சனைகளை நீங்கள் போயிட்டுருக்கலாம், அப்படியே உங்களுடைய வாழ்க்கை அதிலேயே முடிந்து போகிறது கிடையாது. பாடுகளில் போயிட்டுருக்கலாம், கடனில் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், எதில் நீங்கள் இருந்தாலும் இந்த வனாந்திரத்தின் பாதை முடிந்து ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. அது எப்படி இருக்கும் தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போல குளோரியஸாக மகிமையாய் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாய் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வனாந்திரம் முடிந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய தேவன் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வனாந்திரம் முடிய போகுது அப்படிங்கிறதுடைய அறிகுறி என்ன தெரியுமா? நீங்கள் கானானை நெருங்கி கொண்டே இருப்பீர்கள். வனாந்திரத்திலேயும் தேவன் அற்புதம் செய்ய வல்லவர். வனாந்திரத்தை முடித்தும் பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுத்து தேவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவர். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த தெய்வம் என்னை இந்த இடத்துல பிரச்சனைகள் மத்தியிலும் புயலின் மத்தியிலும் சாட்சியாக தம்முடைய நாம மகிமைக்காக நிற்க வைத்திருக்கிற அதே தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை நிற்க வைப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்களுடைய அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவ்வளவு நேரம் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசின, எங்களை மகிழ்ச்சியாக்குகிற இந்த வனாந்திரம் வயல்வெளியாய் ஆகக்கூடிய இந்த வார்த்தைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். உலகத்தில் உள்ளவர்களை போல அல்ல, இயேசுவோடு கூட எங்களுடைய வனாந்திரத்தின் நாட்களை நாங்கள் கடந்து நடக்கும் பொழுது இந்த வனாந்திரத்திலே என் தேவன் அற்புதத்தை செய்கிறீர். வனாந்திரம் முடிந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானை நாங்கள் காணத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைக்கு கண்ணீரோடு பிரச்சனைகள் மத்தியில், பாடுகள் மத்தியில், அடுவரே சரீரத்தில் வியாதியோட கடன் மத்தியில், வாழ்க்கை போராட்டத்தில்
இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். தேவன் இந்த நாளையோட ஆண்டவரே அவர்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுதே அவருடைய வனாந்தரத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க தகப்பனே. வனாந்தரத்தில் ஒரு அற்புதத்தை செய்து நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை பிள்ளைகளுக்கு காண்பிப்பீராக ராஜா. என்னுடைய வாழ்க்கையிலே செய்தீங்களே தகப்பனே. இதை விசுவாசிக்கிறவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செய்து மகிமையை வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றும் பாத தண்டையிலே நாம் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் அப்பா. சகல துதி கன மகிமை புகழ் கீர்த்தி எல்லாவற்றையும் சேனைகளின் கர்த்தராகியும் குருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.